Hello friends, welcome to Taste of Tamil Nadu. Don't forget to like, comment, share and subscribe. Hi friends, welcome to Taste of Tamil Nadu. நம்ம இன்னைக்கு சூப்பரான யம்மியான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போறோம். ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் இங்க 1/2 kg பிளாக் பாம்ப்லெட் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து தமிழ்ல வவ்வால் மீன்னு சொல்வாங்க. நம்ம ஊரில் வந்து இது குழந்தைங்களுக்கெல்லாம் பெரியவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க கிங்ஃபிஷை விட. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், முள்ளும் இருக்காது, நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ஊட்டுறதுக்கு. அந்த மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் 1 pinch கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் விடலை, நான் வந்து அப்படியே தான் வந்து ட்ரையாக வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் ஒரு சாம்பார் ரெசிப்பியில் இதை நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் தனியாக ஃபிஷ் ஃப்ரை எங்களுக்கு போட்டு வீடியோ காசு காட்டுங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் இதை நான் செப்பரேட்டாக எடுக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிஷ்ஷில் லைட்டாக ஒரு 2-3 drops லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு நிறைய லெமன் விடக்கூடாதுங்க, விட்டால் டேஸ்ட் இருக்காது. ஒரு சில மீனுக்கு லெமன் விட்டால் நல்லாயிருக்கும், ஒரு சில மீனுக்கு லெமன் போடக்கூடாது, கசப்பு தெரியும். அது எந்த மீனுக்கு போடணும் எந்த மீனுக்கு போடக்கூடாது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை எடுத்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த மசாலாவில் டிப் பண்ணி ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மசாலா இதில் டீப்பாக நம்ம அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயிலில் நம்ம வச்சுக்கலாம். ஆயில் முதல்ல வந்து கம்மியாக விட்டால் போதும், அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு நிறைய விட்டுட்டோம்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போது மீனில் மசாலா ஒட்டாது, மீன் தனியாக அந்த மசாலா தனியாக உதிர்ந்து வந்துடும். அதனால் ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம டிப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெய் இவ்வளோ தான் வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் இப்போ நம்ம லைட்டாக அப்படியே இந்த மாதிரி அவுட் சைடில் நம்ம லைட்டாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றிருந்தோம்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் திருப்பி விடுறேன் பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ அழகாக வந்து மசாலா அப்படியே ஒட்டியிருக்கு பாருங்கள். முதலே நம்ம எண்ணெய் ஊற்றிருந்தோம்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும், ஆயில் தனியாக செப்பரேட்டாக வந்திருக்கும். அப்போ நமக்கு சாப்பிடும் போது கரெக்டாக உப்பு எல்லாம் இறங்கியிருக்காதுங்க. பாருங்கள் நான் இங்கே திருப்பி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ கரெக்டாக அப்படியே ஒட்டி இருக்கு பாருங்கள். இப்போது நமக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆயிலெலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம நிறைய விடாமல் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே விட்டதுனால கரெக்டாக பர்ஃபெக்டாக மசாலா இதில் ஒட்டியிருக்கு பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா ஒரு மீன் கூட உடையவும் இல்லை, மசாலாவும் தெரிஞ்சு போல பாருங்கள். நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இதில் மசாலா ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அவ்வளோதான், இப்போ ஃபைனலாக நம்ம முடிச்சாச்சு, வறுத்தாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். வாவ், நம்மளோட சூப்பரான அட்டகாசமான பிளாக் பாம்ப்லெட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.